அன்பு டிவி நேயர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இறை வணக்கம். பரணி யஸ்மினா, மேற்கு கௌரிபுரம், தீபம் கலரில் பின்புறம், கரூர், விநாயகா ஜோதிட நிலையம். தற்பொழுது வந்து உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தற்பொழுது இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி பலன். இந்த சனி பெயர்ச்சி வந்து 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு ராசியை கட்டத்தை, அதாவது 12 கட்டங்களை கடக்க மொத்தம் வந்து 30 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. இதில் வந்து 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, பஞ்சம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி என்று இப்படி பல விதங்களில் ஒவ்வொரு ராசி கட்டங்களிலும் அவர் ஆட்சி செய்து வருகிறார். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இந்த 7.5 சனி என்பது வந்து பார்த்திங்கன்னா விரயச்சனி, அதுக்கப்புறம் ஜென்மச்சனி, அதுக்கப்புறம் பாதச்சனி, இந்த மாதிரி வந்து சனி பகவான் வந்து ஒரு 3 கட்டங்களில் அவர் பிரவேசம் பண்ணக்கூடிய காலங்கள், 2.5 ஆண்டு காலங்களாக அவர் பயணிக்கக்கூடிய காலங்களைத்தான் வந்து 7.5 சனி என்கிறோம். அதே போல் தன்னுடைய ராசிக்கு 4 இடத்தில் அமர்ந்து சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையைத்தான் அர்த்தாஷ்டம சனி என்கிறோம். அதேபோல் தன்னுடைய ராசிக்கு 5 இடத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய சனியைத்தான் வந்து பஞ்சம சனி என்கிறோம். அதேபோல் தன்னுடைய ராசிக்கு 8 இடத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய சனியை வந்து அஷ்டம சனி என்கிறோம். அதேபோல் வந்து தன்னுடைய ராசிக்கு 7 இடத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய சனி பகவானை வந்து கண்டக சனி என்கிறோம். இது போல் வந்து சனி பகவான் வந்து 2.5 ஆண்டு காலங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்.